வடக்கு சித்த உடைச்சு ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கோம். எங்க இருக்குன்னு உலக புகழ் பெற்ற அரளிப்பாறை ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல இருக்கிறோம். அங்க என்ன மாடு பிடிக்க வந்து மாடு பிடிக்க வரல, எடுத்தாப்புல கொலை இருக்கு, மாடு குளிப்பாட்ட வந்திருக்காரு. ஆமா குளிப்பாட்ட வந்திருக்கு, மாடு பிடிக்க வந்திருக்காரு. பக்கத்துல வந்து மருதுபட்டி, நம்ம ரசிகர் சதீஷோட மனைவிக்கு சீமந்தம், அந்த சீமந்தத்துக்கு நம்ம சமைக்கிறதுக்காக நம்ம டீமே வந்திருக்கிறோம். நம்ம வந்து எல்லா ஊருக்கும் போய் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் விருந்து கொடுத்துருக்கோண்ணா. அது மட்டும் இல்ல, கல்யாண வீட்டுல 1000 பேருக்கு விருந்து சமைச்சு கொடுத்தோம், கடா வீட்டுல 3000 பேருக்கு சமைச்சோம், அதுவும் ரெண்டு இடத்துல. இன்னொன்னு பார்த்தோம்னா காது குத்து விழால ஒரு 500 பேருக்கு மேல சமைச்சோண்ணா, கல்யாண விருந்து ஒரு 2-3 விருந்து. அது மட்டும் இல்ல, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுலேயே போயிட்டு நம்ம ஒரு 200-250 பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த வகையில நீ போயிட்டு வளகாப்பு வீட்டில் போய் சமைச்சு கொடுக்க போறோம்னா அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரசிகர் வீட்டுக்கு கொண்டு போய் சமைக்க போறோம். என்னடா வளகாப்புன்னு சைவம் நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் பிரியாணி, ரகசியத்தை உடைக்கும் சிக்கன் பிரியாணி. அது ஒரு பார்வை இன்னைக்கு. அது மட்டும் இல்லண்ணா, கல்யாணம் விட்டு கத்திரிக்காய் தொக்கு செய்யறோண்ணா, அப்புறம் அவருக்கு பிடிச்ச காசு செய்யறாரு. எனக்கு மட்டும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, கோழி 65, தயிர் பச்சடி, தட்டப்பட்டெல்லாம் நடத்துறோம். இன்னைக்கு பெண் வீட்டுல இருந்து ஒரு 5 வகையான சோறு பெண்ணுக்கு எடுத்துட்டு வராங்க. மாப்பிள்ள வீட்டு சைடுல இருந்து நம்ம தட்டப்பட்டெல்லாம் சிக்கன் பிரியாணி 65, வரவங்களுக்கு சிறப்பான விருந்து வச்சு அசத்துறோம். நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க வீட்லேயும் அவங்களும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. உலகத்தில் பல இடங்கள்ல எல்லாமே வந்து நம்ம கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களால் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம், நீங்கள் சமைக்கிறத பார்த்து நாங்களும் புதுசாக ஹோட்டல் வச்சுருக்கோம், சக்ஸஸாக ஓடிட்டுருக்குன்றாங்கன்னா அந்த வகையில் இன்னைக்கு செய்யக்கூடியது எப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுங்களில் வந்து சுண்டி இழுக்கிற மாதிரி வாசனையாக உள்ள ஒரு பிரியாணியோட ரகசியம். இது வந்து யாருக்கெல்லாம் பயனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்க தெரியாதவங்களுக்கும் பயனாக இருக்கும், சமைக்க தெரிஞ்சவங்களுக்கும் பயனாக இருக்கும், புதுசாக கடை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் பயனாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் பயனாக இருக்கும். நீங்கள் தானே சாப்பிட்டீங்க. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து கடை வச்சிடறாங்க, வீடியோ பண்ணுற நம்ம கடைக்குள்ளேயே கடல்லையே தான் இருக்கிறோம். வாங்க வளகாப்புக்கு சமைக்க போகலாம். போகலாமண்ணா. நாற்பத்தஞ்சு கிலோ கோழிக்கு. இப்போ சீமந்தத்தில் வந்து பயங்கர பிஸி, அதனால் வந்து கசகசன கூட்டம்லாம் இருந்ததுனால தேவையான பொருள் சொல்ல முடியல. இப்போ அதனால் அந்த சீமந்தத்தினுடைய தேவையான பொருள் இப்போ சொல்ல போகிறோம். இதுக்கப்புறம் சமைப்பீங்களா இல்லை சமைச்சு முடிச்சிட்டீங்களாண்ணா? ஆனால் சமைக்க முன்னாடி வரும். ஆமாம் ஆமாம். செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், 10 லிட்டர் பசுமாட்டு தயிர் வீட்டிலே தயார் பண்ணுங்க. ஆமாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், எலுமிச்சம் பழம், மல்லித்தலை, புதினாத்தலை, பாசிமதி அரிசி, கல் உப்பு, இஞ்சி அரைச்சது, பூண்டு அரைச்சது. நான் இது போக ஒரு 30 கிலோ 35 கிலோ கோழிக்கறி, பிரம்மாண்டமான கறி. வாங்க சமையலுக்குள்ள போகலாம். எள்ளு வேர்க்கடலை புளியெல்லாம் ஊற்றி சிறப்பாக தயார் பண்ணுறோம் கத்திரிக்காய் கிரேவி. கல்யாண விருந்து மாதிரி இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவி. இந்த மரத்தில் வெறும் துணியாக கட்டி தொங்க போட்டுருக்காங்களே, எதுக்காக? அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலலாம் வந்து நமக்கு ஜல்லிக்கட்டுன்றது ஒன்று தெரியும், நம்ம டிவியில் பார்த்துருப்போம், வச்சுருப்போம், பண்ணியிருப்போம். ஆமாம். அது மட்டுமே ஜல்லிக்கட்டு கிடையாது, எங்கள் ஊரில் வந்து ஜல்லி வாரி போட்டு அது ஜல்லிக்கட்டு கிடையாதுண்ணே, அது வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த விரட்டு மஞ்சள்ன்றது நீ எங்கே வேணாலும் கொண்டு போய் மாடை வச்சுருவா, நம்ம மாடு கொண்டு வரோமா, நீ இதுக்குள்ளதே கொண்டாந்து திணிக்கணும், எத்தனை நம்ம டோக்கன் அந்த இதெல்லாம் கிடையாது. நான் எங்கே வேணாலும் என் மாட்டை வச்சு அவுத்து விடுவேன், நீ எங்கே வேணாலும் நின்று என் மாட்டை பிடிச்சிக்க. அந்த மாதிரி பிடிக்கிறப்ப நம்ம பிடிச்ச மாட்டோட வந்து அது கோயில் இதுலேருந்து நன்றி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மருதுபட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீரர்களும் வந்து மாடு பிடியில் வந்து அதை ஜெயிச்சு வரவங்க வந்து அந்த துண்டு கொண்டாந்து இந்த மரத்தில் கட்டுறாங்க. மாட்டுக்கிட்டு இருந்து அவுக்கிற துண்டு வெற்றி கொடி.
மாட்டுக்கிட்ட இருந்து அவுக்கிற துண்டை கொண்டாந்து அது ஒரு நினைவு சின்னமா இதுல கொண்டாந்து கட்டுறாங்க. காசுக்காண்டியோ பணத்துக்காண்டியோ இல்லாம நம்ம வீரர் வெற்றி பெற்றோம் அப்படின்றது இதுல கொண்டாந்து கட்டினா இங்க யுத்தப்படல வரவங்க பாப்பாங்க இன்னார் ஜெயிச்சுட்டு வந்து இதுல கட்டிருக்காண்டா அப்படின்னு. அதுக்காக ஒரு அடையாளம் அடுப்பத்த வச்சுக்கிறோம். பிரியாணிக்கு ஹோட்டலுடைய பல ரகசியங்கள்லாம் இன்னைக்கு உடைக்கிறோம். உடைக்கிறீங்க? ஆமா, பிரியாணி உடையும் போது உடஞ்சிரும். உடஞ்சிரும். இப்போ நம்ம 40 கிலோ கிட்ட பிரியாணி பண்ண போகிறோம். இந்த அண்டை எப்படி பார்த்தோம்? அதாவதுனா இப்போ நம்மளோட இன்னையோட வீடியோ பார்த்தோம்னா புதுசாக ஹோட்டல் வைக்கிறவங்களுக்கும் இல்லை ஹோட்டல் அனுபவம் இல்லாதவங்க ஹோட்டல் வைக்கணும் அப்படின்றவங்களுக்காக இன்றைக்கி நிறைய டிப்ஸ் சொல்கிறோம் இல்லையா. அதில் ஒன்று தான் இது. இதில் வந்து மசாலா மொத்தமாக அடிச்சிடுறது. அடிச்சுட்டு இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறது. ஓ, ரெண்டாக பிரிச்சுட்டா இப்போ ஹோட்டல் வைக்கிறவங்க மட்டன் ஒன்று சிக்கன் ஒன்று கொடுக்கணுன்னா தனித்தனியாக செய்ய வேண்டாம். ஒரே மசாலா மட்டனை மட்டும் தனியாக வேக வச்சு அந்த சூப்போட ஊற்றிடலாம். சிக்கன் செய்கிறவங்க வெறும் கோழிக்கறி மட்டும் போட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது 2-in-1 நான் 8 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கிறேண்ணா. 8 லிட்டர் இது பார்த்தோம்னா 5 லிட்டர் பக்கெட்ண்ணா. இன்னொரு 3 லிட்டர் நம்ம சேர்க்கணும். 40 கிலோ அரிசிக்கிறான், 16 கிலோ வெங்காயம், 100 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு, 60 கிராம் ஏலக்காய். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கு இல்லைங்களா, அப்போது இந்த மசாலாவை போட்டோம்னா காரில் எடுக்கும். நல்லா எண்ணெய் காயும் போது பட்டை கிராமம் ஃபஸ்ட்டு போடாமல் வெங்காயத்தோடு போட்டோம்னா அந்த பிரியாணி மணம் நல்லா வரும்னா இதெல்லாம் நம்ம பாதி தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து மட்டன் மசாலாவுக்கும் சிக்கன் மசாலாவுக்கும் இந்த ஒரே மசாலா வச்சு பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க. மட்டனுக்கு வேறு மாதிரி மசாலா சேர்ப்பாங்க இல்லையா? பிரியாணி மசாலான்றது பொது, அது மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் அது பொதுவாக இருந்துடணும். அந்த மட்டனோட ஃப்ளேவர் எதுக்காக நம்ம வந்து மட்டன் பிரியாணி வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்குதுன்னா அந்த மட்டன் நல்லா வெந்து அதனுடைய தண்ணி, அதனால தான் மட்டனை தனியாக வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்துடும், அந்த கொழுப்போட சுவை நம்மளுக்கு கிடச்சிரும். சிக்கன் நம்ம டைரெக்டாக போட்டுருவோம், ஏன்னா மிஞ்சி போனால் 20 நிமிஷத்தில் கோழிக்கறி வெந்துடும், அதனால தான் நம்ம டைரெக்டாக போட்டுக்கிறோம். ட்ரிபிள் எக்ஸல் பிரியாணி 40 கிலோ 40 கிலோ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சுன்னு. நிறைய பேருக்கு என்னென்னா இஞ்சியும் பூண்டும் ஒன்றா போட்டால் அடி பிடிச்சிரும் சொல்லி பயப்படுவாங்கன்னா பயப்படவே வேண்டாம். காரணம் என்னென்னா நம்ம கரெக்டான அளவு எண்ணெய் கொடுக்கணும், அந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு வதக்கணும். 4 கிலோ இஞ்சி, 4 கிலோ இஞ்சி போட்டு இஞ்சி 2 கிலோ அரைச்சா பூண்டுங்க. இஞ்சியும் பூண்டு ஒன்றா போட்டோம்னா அதனுடைய மணம் ஃபுல்லாகவே ஆயிலில் ஏற்றுவோம். அந்த ஆயிலானது நல்லா வேந்து அரிசியில் ஏறும்போது நம்ம ரோடு தாண்டி போனாலே பிரியாணிகள்லாம் இழுக்கும் பாருங்கள் அந்த வாசனை, அந்த வாசனை கிடைக்கும். அது காரணம் இப்படி பண்ணால் தான், இப்படி பண்ணால் தான். அதேமாதிரி பூண்டு உரித்து அரைச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா சாப்பிடும்போது அந்த பூண்டோடைய தோல் வந்து ஒரு மாதிரியாக தெரியும், அது தெரியக்கூடாது. கழுவி சுத்தம் பண்ணி ஊற்றிக்கிறேண்ணா. சரிங்களா, இஞ்சி பூண்டு வெங்காயெல்லாம் ஒன்றா கலந்துருச்சு இந்த எண்ணெயில், இந்த அளவுக்கு இருக்கணும். எத்தனை கிலோ சீர்காழி? 16 கிலோ தக்காளி இறக்குறோம். போட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு இல்லைங்களா வெங்காயம், இதுவும் இதுலேயே சேர்த்துக்கணும். ஏச்சாங்க பிரித்து போடுறீங்க? ஃபஸ்ட்டு போட்டது எண்ணெயில் வறுபடும், இப்போ போட்டிருக்கிறது எண்ணெயில் வேகும். இதோட சுவை நம்மளுக்கு தனியாக இருக்கும். காரைக்குடியில் சின்ன வெங்காயம் எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தெரியுங்களா? எண்ணெயில் வேகும், சுவை அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி தான் இந்த வெங்காயத்துக்கும் அதோட சுவை அதிகமாகிறதுக்காக சேர்க்கணும். தக்காளி குழையிறதுக்கு சுவைக்காகவும் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு இப்போவே சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக நம்மளுக்கு குழஞ்சி ரெடி ஆகும். இந்த நேரத்தில் நம்ம இந்த கல்லுப்பு சேர்த்தோம்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி நம்மளுக்கு கிடைக்கணும். அதுதான் கேட்பாங்க நிறைய இடத்துல மசாலாவோட பிரியாணி கொடு அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் தக்காளி குழையணும். எத்தனை கிலோ உப்பு சேர்க்கணும்னா? இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது 3/4 கிலோ உப்பு சேர்த்துருக்கோன்னா, ரெண்டாவது நம்ம பிரிப்போம் பார்த்தீங்களா, அப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். 16 கிலோ பல்லாரி வெங்காயம், 16 கிலோ தக்காளி, 3/4 கிலோ கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குறோம். 1 கிலோ பிரியாணிக்கு எத்தனை கிலோ வெங்காயம் போடணும்? சீர்காழி கதிர்த்து சேனலா இருக்கு. 1 கிலோ பிரியாணி எல்லாம் போடுறது இல்லைங்க. சரி, ஒரு 10 கிலோக்குன்னு எத்தனை கிலோ வெங்காயம் போடுவீங்க? எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடுவோம். 1 கிலோ அப்பனா தெரியாது இல்லையா? 40 கிலோவுக்கு 16 கிலோ போட்டுருக்கோம். 10 கிலோவுக்கு பதில் சொல்லுங்க. அப்படியே பிரிச்சிங்க. நீங்க 10 கிலோவுக்கு சொல்லுங்க. அவங்க படிக்கலாம்.
தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கின்னு வந்துச்சு. இப்ப மசாலா போட போறோம். என்னென்ன போடுறோம்ன்றது பாக்கிறேன். 100 கிராம் கரம் மசாலா, 400 கிராம் தனி மிளகாத்தூள், 50 கிராம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள், கரம் மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், வத்தப்பொடி. நல்ல பெரிய கட்டு புதினா எடுத்துருக்கோன்னா அதில் 1/4 பாகம் மசாலாவில் சேர்க்க போகிறோம். இப்போ வெட்டி வச்ச மல்லிகை தழை மன மணக்க கொட்டிக்கிறோம். 5 கட்டு எடுத்துருக்கோண்ணா, 4 கட்டு இதில் சேர்த்துக்கிறோம். 1 கட்டு தயிர் பச்சடியில் சேர்க்கிறோம். அரிசியில் தயிர் பச்சடி செய்யும். தயிர் பச்சடி கொஞ்சம் தனியாக இருக்கு. மல்லித்தழை போட்டு அடுத்தது 4 லிட்டர் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்களே பால் வாங்கி காய்ச்சி போற ஊற்றி. பால் வாங்கிலண்ணா, பால் வாங்கி, பால் கறந்து. இப்போ கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்களே பால் கறந்து காய்ச்சி போற ஊற்றி தயிர் ஆக்கி சூப்பராக வச்சுருக்காங்க. கட்டி தயிர் கடையில் வாங்கலாம். நம்ம கடையில் வாங்கலாம், அருமையான தயிர் இது தான். 40 இளம் சம்பளம்ண்ணா, 40 இளம் சம்பளத்தோட சாறு. இந்த புளிப்பு வந்து நம்மளுக்கு பிரியாணியில் ஏறும். இந்த எலுமிச்சம்பளம் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம போட வேண்டிய மசாலா எல்லாமே போட்டாச்சு. இன்னும் பேலன்ஸ் உள்ளது கறி அரிசி. அது இன்னொரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு காட்டுறோம். 1/4 கிலோ பச்சை மிளகாண்ணா. உங்களை வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு எதை வச்சு இழுப்போம்? முதல்ல நல்லா வாசனை ஸ்மெல்லாக இருந்தால் இழுப்போம். இந்த மாதிரி மசாலா போட்டோம்னா ரோட்டில் போகிறவங்க கூட கடையை தேடி வந்துடுவாங்கன்னா, ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்து தொடர்ந்து சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான மசாலா இது தான். முதல்ல வாசனை உள்ளே இழுத்துருன்றீங்க, அப்போ தான் டேஸ்ட்டு. நம்ம கோடையில் அதிக வாசனையாக இருந்தால் பிரியாணி வாட ரோட்டிலே அடிச்சுட்டு அங்கே வெளியே போகிறாலும் சரி, இங்கே போய் சாப்பிட்டு போகிறேன்னு உள்ளே வரும். சரி, கடையில் வைக்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கூப்பிடாத கூட வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம 15 கிலோவுக்கு தேவையான மசாலா பிரித்து எடுத்து பிரித்து எடுக்கிறீங்க. சேகரண்ணா எங்கே? சேகரண்ணா அவங்க பிரித்து எடுக்கிறாரு. இப்போ நம்ம பிரித்து எடுக்கிறது வந்து 15 கிலோ அரிசிக்குண்ணா. அந்த பெரிய ஃபர்ஸ்ட்ல நம்ம ரெடி பண்ண மசாலா 25 கிலோ அரிசிக்கு. பொதுவாகவே ஹோட்டலுங்களை பார்த்தோம்னா சிக்கன் பிரியாணி நிறையா ஓடும், மட்டன் பிரியாணி கம்மியாக ஓடும். அதனால இந்த 15 கிலோ அளவுக்கு மசாலா எடுத்து அதை நீங்கள் மட்டன் சேர்த்துக்கலாம். அவுச்சி சிக்கன் பிரியாணி பார்த்தோம்னா 120 ரூபா 130 ரூபா அந்த ரேட்டுக்கு கிடைக்கும். மட்டன் பிரியாணி பார்த்தோம்னா 200 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும். பிரியாணி கம்மியாக தான் ஓடும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். சிக்கனை சிறப்பாக அழைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். 1 25, 1 15. இப்போ 25 அதில் ஏற்றுறோம், 15 அப்புறம் இறக்குறோம். 25 கிலோ சிக்கன் இன்னும் செட்டாக வருது அடியில். குண்டனை பிடி அடுத்த வட்டத்தில் 5 கிலோ கறி இறக்குறேண்ணா. 15 கிலோ கறி, 15 கிலோ கறி. இந்த வட்டாவில் பார்த்தீங்கன்னா வெந்நீர் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். இதேகாலே போட்டாச்சு, இதேகாலே போட்டாச்சு. இந்த கறி வைக்கிறதுக்காக 5 வாளி தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்நீர் சுடு தண்ணி, 2வது வாளி ஊற்றுறோம், 3வது வாளி ஊற்றுறோம், 4 பையனா, 5வது வாளி ஊற்றிக்கிறோம். அடுத்த அண்டாவில் 5 கிலோ கறி போட்டுருக்கோம். இப்போ 3 வாளி தண்ணி ஊற்றிக்கிறோம். சுடு தண்ணி, சுடு தண்ணி, சுடு தண்ணி. ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லைங்களா, உப்பு 15 கிலோ 30 கிலோ வேகிறதுக்கு மூடியா போட்டுக்கிறோம். சிக்கன் 65 மசாலா போட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்கிறோம். ரோப்லாம் போட்டுங்க, எடுக்கிற சமயத்தில் போகணும். மனம் நல்லா இருக்கு. மலையப்பன் கஞ்சி கொதிக்குது, அரிசி போட போகலாம். அரிசி கொட்டிக்கிறோம், வடிகட்டி சூப்பராக வச்சுருக்கிறோம். ஊற வச்ச அரிசி, ஆமாம், 6 வேக்காடுகளில் போட்டு திருப்பி பிரியாணிக்கு ஏற்றிக்கிறோம். அரிசி போடுற முன்னாடி புதினா மல்லி போடலாம். அரிசி கலவை உப்பு
அப்படியே கலந்துக்கிற மச்சாங்க. அம்மா நான் இல்லைன்னா அரிசி கட்டி கட்டி ஆயிரும். எத்தனை ஆடு பிடிப்பான்? பதினஞ்சு ஆடா. எலும்பூரா நல்லா நல்லா நறுக்கு நறுக்கு நல்ல எலும்பு. அதெல்லாம் கழிச்சுதான் சரி. ஆட்டுக்கு நான் போனு சொல்லிடுவேன். சரி ஆட்டுக்கே ஃபோன் பண்ணுவீங்களா? சோறு அரிசியும் ஒரே மட்டத்துக்கு வரணும். அதனால வடிச்ச தண்ணினா உப்பு கரெக்டா இருக்கும், சூடா இருக்கும். கலர் ஆக்கிட்டுமா? 15 தம்பு போட போறியா? பக்கத்துல நம்ம ரசிகர் வந்து அறுவாடிச்சுன்னு இருக்கிறாரு. அத வந்து பார்த்தோம், நல்லா தரமாதான் பண்ணினு இருக்காரு. ரேட் என்னன்னு கேப்போமா? 800 ரூபா. 800 ரூபா? 800 ரூபா? மருது ஐயனார் நீங்க ஏதாவது வேண்டுதல் அந்த கோயிலுக்கு அருவா அடிக்கிறது, சூளம் அடிக்கிறது, இது அனைத்தும் அடிச்சு தர்றாங்க தரமான முறையில். காசு கொடுத்தா அருவா அடிப்பாங்க. வாங்க, சிக்கன் பிரியாணி வச்சு சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க. நம்ம போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹோட்டல்ல கஸ்டமர் எல்லாம் எப்படி இழுக்கிறதுன்றத ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துருக்குறோம். பிரியாணி எப்படி வந்துருக்கு பாக்குறோம், ஓபன் பண்ணி. ஓகே. பூ போல் மலர்ந்திருக்கா வாசனை செமையா இருக்கு சாங். இதே மாதிரி பக்கத்துல போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஓபன் பண்ணி பாக்கணும். இதுக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. ரெண்டு பேர் கஷ்டப்படுறாங்களே. கரண்டி கையில நான் அடம் பிடிக்கிறேன். எப்பா பயங்கரம் டபான் மாதிரி அடிச்சிடும். ஆ கூப்பிடுறாரு பாத்தியா, ஒரு சட்டி வாங்கினா ஒரு கோமனம் ஃப்ரீ. அந்த மாதிரி வர கஸ்டமர் ஹோட்டலில் வாசனை இழுக்கக்கூடிய தரமாக சுவையாக போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி உடச்சி பார்க்குறோம். நாற்று போட்ட மாதிரி கூப்பிடுறா பீசாங்க. பீசில் கீழே இருக்கு, பீசில் அடியில் இருக்கு. இந்த மசாலாலாம் கறியில் ஏறி இருக்குங்களா? சிறப்பாக ஏறிது. இதே மாதிரி ஹோட்டலில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு விசேஷமாக இருந்தாலும் சரி, தரமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வர விருந்தாளிங்க போக மாட்டாங்க. சூப்பர்ண்ணா. வீட்டுக்காரங்க ஆசைப்படுறேன். இவர் இப்படி கிளம்புறாங்க, வீட்டில் பிளாட் வாங்க போறாரு பக்கத்தில். அடுத்தண்டவா
வீட்டார்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் வந்து இறங்குறாங்க. யாராக எவ்வளோ ஆகினா? 1800 தண்ணி தெளிக்கிறேன் ஆட்டுக்கள்ல இலகி. நான் ஒரு வீடியோ ரெண்டு டைம்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கேனே. இப்போ நாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கறதோட நம்மளை கூட்டு சமைக்க சொல்லி நம்ம டேஸ்ட் பார்க்கணும்னு எதிர்பார்த்து அவளோட எதிர்பார்த்துன்னு இருக்க சதீஷுக்கு முன்ன டேஸ்ட் பார்க்க சொல்லணும். மாப்பிள்ள சதீஷ் சொல்லுங்க. மாப்பிள்ள சதீஷ் ஹோட்டல் ரகசியத்தை உடச்சி ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கூச்சப்படாதீங்க, நம்ம வீடு தான். ஆமாம். மாப்பிள்ள சதீஷ் அவர்களே, நீங்கள் ஆர்டர் கொடுத்த எல்லாம் வந்துருச்சு சார். இலைக்கு மாப்பிள்ளைக்கு கிளாஸ் வைக்கிறேன். எனக்கு தெரியும். அப்போ அப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கத்திரிக்காய் ஒண்ணு, கேரட்டு, வெங்காயம், வெள்ளரிக்காய், தயிர், அதில் ஒன்று ஒரு சிக்கன் பீஸை லைட்டாக அப்படியே புட்டு அதில் ஒரு பீஸு அப்படியே வச்சு இதுதான் சாங் மாஸ்டரோட ஸ்டைல். இப்போ ஒத்துக்கிறேன், நீங்கள் பல வருஷம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, டச் பண்ண முடியும். உங்கள்கிட்ட வந்து எப்படி கேட்குற வைக்கிறோம், எனக்கு ஒரு 2 மாதமாகவே இருந்துச்சு. சரி, எதா இருந்தாலும் கேட்டு பாப்போம், நல்லதை கேட்டால் கேட்டு பாப்போம் தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஏழை குடும்பத்துக்காக இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நான் பணத்துக்காண்டி ஒன்றும் பண்ணல, கஷ்டம் நஷ்டம் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னே வந்து பாண்டியனே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து பணக்காரன்னு யோசிக்காதீங்க, ஏழை வீட்டுக்கும் கூப்பிட்டாலும் அதுக்கேற்றாப்புல என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. எப்படின்னா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குது. நம்ம சதீஷா சொல்லிட்டாப்ல, மாப்பிள்ள சதீஷா சொல்லிட்டாப்ல, செம்மையா இருக்குதுன்னா வேற லெவலு. இந்த மாதிரி நீங்களும் சில சில விசேஷங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்களும் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். சாப்பிட்டு போயிடுவோம். சாப்பிட்டு நாங்க ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிடுவோம். ஐயா எப்படிங்க இருக்கு? அருமையா இருக்கு. அருமையா இருக்கா? ஓகே. உறவினர் வந்தாலும் இல்லை ஒரு கடை வச்சுருந்தா கூட வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கும். காரணம் என்னென்னா, சுவை அதிகமாகச்சுன்னா வாடிக்கையாளர் கூடுவாங்க. அப்போ வீட்டுக்கு வர விருந்தால் நீங்கள் சாப்பிட்டா காசு கேட்பீங்களா? இலைக்கு அடித்து சாப்பிட மொய் வச்சுருப்பாங்கண்ணா. மொய் இருக்குது. எவ்வளோ வச்சுருக்கீங்க? நானும் எடுப்ப வேலையா? சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியும். சில வீட்டில் வந்து 9 கூட பண்ணுவாங்க, சில வீட்டில் 7 பண்ணுவாங்க, சில வீட்டில் 5 பண்ணுவாங்க. அதாவது கர்ப்பமாக இருக்க பொண்ணுக்கு நாக்குக்கு ருசியாக சாப்பிட. இங்கே என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாமா? புளி சாதம், லெமன் சோறு, தயிர் சோறு, தேங்காய் சாதம், அதுக்கு ஒரு கலவை துவையல் கொண்டு வந்திருக்கிறாங்க, சூப்பராக இருக்கு. சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல். நீங்க
எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கா? பிரியாணி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குங்களா? அக்கா பிரியாணி எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்குங்களா? பிரியாணி தமிழ்லயே அக்கா பிரியாணி எப்படிக்கா இருக்கு? பிரியாணி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு பாப்பா? நல்லா இருக்கா? ஓகேடா. எப்படிமா இருக்கு சிக்கன் பிரியாணி? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஃபிஷ் ஃப்ரைல எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. தேங்க்யூ. பிரியாணி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நன்றிமா, ரொம்ப நன்றி. சீமந்த சாப்பாடு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வெயிட்டிங்ல வேற நிறைய பேர் நின்னு இருக்கிறாங்க. பின்னாடி வாசனை அந்த அளவுக்கு இழுக்கிறது. இதே மாதிரி உங்க வீட்டு விசேஷத்துக்கும் எங்களை கூப்பிடணும்னு நினைச்சா எங்க சேனல்ல ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கதை சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பேஸ்புக்ல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.